ரஜினிகாந்த் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் மன அமைதியை தேடி அலைகிறார். இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் தான் காதுக்கு வருகிறது. ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இருவருமே இணைந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவரது வாழ்க்கையில் சந்தோஷமாக 18 வருடங்கள் சென்றது. மேலும் இவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்ந்து வந்தனர். தற்போது இவர்களின் புரிதல் திசை மாறி விவாகரத்து வரை சென்றுள்ளது. அதாவது சமீப காலமாக தனுஷ் ஐஸ்வர்யா இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் உள்ளது. இதனால் ஒரு சில நாட்களாக இருவரும் சண்டை போட்டும் உள்ளனர். இந்த விஷயம் லதா ரஜினிகாந்துக்கு ஏற்கனவே தெரிந்துள்ளது. இதனை ரஜினிகாந்திடமும் அவர் கூறியுள்ளார். அதற்கு ரஜினிகாந்தோ, வாழ்க்கை என்றால் பல சண்டைகள் வரதான் செய்யும், அதனை சமாளித்து வாழ்வதுதான் வாழ்க்கை எனவும் கூறியுள்ளார். மேலும் லதா ரஜினிகாந்தியிடம் ஐஸ்வர்யா பிரிவதற்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளார். அதற்கு ரஜினிகாந்தோ, இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு இப்போது பிரிந்தால் அது சரியாக இருக்காது, அவரிடம் சமரசம் பேசி சேர்த்து வைக்குமாறும் கூறியுள்ளார். ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே விவாகரத்து பெறுவதாக அறிவித்துள்ளனர். இதனால் லதா தனுஷிடமும் ஐஸ்வர்யாவிடமும் பேசியிருந்தால் இது நடந்திருக்காது என ரஜினிகாந்த் கூறியுள்ளார். மேலும் தற்போது கோபத்தின் உச்சிக்கே சென்ற ரஜினிகாந்த் வீட்டில் யாரிடமும் பேசாமலும் இருக்கிறாராம். லதா பேச வந்தாலும் தற்போது பேச விரும்பவில்லை என அனுப்பி வருவதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.